பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, பாசமுள்ள நண்பர்களே, இன்றைக்கு நாம் நினைவு கூறுகின்ற புனித ஜான் மரியம் யானி புனிதர் மிகவும் சிறப்பு பெற்ற புனிதராக இருக்கின்றார். சிறப்பான புனிதர், எளிமையான புனிதர், ஆனால் அவருடைய விசுவாசம் மிக போற்றத்தக்கதாக இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய விசுவாசம் அந்த ஊரிலே இருக்கின்ற அனைத்து மக்களுடைய விசுவாசத்தையும் காப்பாற்றியது என்று நாம் சொல்லலாம். கல்விக்குரியவருடைய ஜான் மரியம் யானி ஒரு சாதாரண குருவானவர், சாதாரண குருவானவர். குருமணத்திலே பயிற்சிகளை எல்லாம் முடித்து விட்ட பிறகு அவரை ஆர்ஸ் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பட்டணத்திலே அவரை பங்கு தந்தையாக போடுகின்றார்கள். ஆயருடைய ஆசையோடு அந்த இடத்திற்கு செல்கின்றால் அங்கே எல்லா விதமான அட்டுழியங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குடிக்கின்றார்கள், தவறான செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். அந்த நகரம் முழுவதுமே தவறிலேயே நிறைந்திருக்கின்றது. ஆகவே அவ்வாறு இருக்க ஜான் மரியம் யானி அங்கே செல்கின்றார். அந்த ஆலயத்திலே எல்லாவற்றையும் பார்க்கின்றார். எல்லாமே சரியாக இல்லை, எல்லாவற்றையும் ஆலயத்திலே சரிபடுத்துகின்றார். அதற்கு பிறகு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து அவர் ஜெபிக்கின்றார். இந்த நகரத்திலே இருக்கிற மக்கள் அனைவரும் மனம் மாற வேண்டும், ஆண்டவரே உம்முடைய அருளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மனம் மாற்றம் அடைந்த உமக்குரியவர்களாக இவர்கள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். இறைவன் இவருக்கு சிறப்பான ஆசியை வழங்குகின்றார். என்ன ஆசியர் என்று சொன்னால் ஒப்புரவு அருட்சாதனத்தை அளிக்கின்ற ஆசியர். அருள் தந்தைகளிலே மிகவும் சிறப்பிடம் பெற்றவராக பார்த்தவற்றால் ஜான் மரியம் யானி ஒரு நாளிலே 12 அல்லது 18 மணி நேரம் இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார் என்பதை நாம் நூல்களிலே வாசிக்கின்றோம். ஆகவே அந்த மக்கள் மனம் மாற வேண்டும் என்று விரும்புகின்றார், அதையே தன்னுடைய ஜெபத்திலே ஜெபிக்கின்றார். அவர்கள் மனம் மாறுவதற்கு தன்னையே முழுமையாக உட்படுத்துகின்றார். என்னவென்று சொன்னால் இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை மக்களுக்கு கொடுப்பதற்காக பாவசெய்கிற குட்டியிலே அமருகின்றார். அவ்வாறு அமருகிற போது ஒருவர், இருவர், மூவர் என்று சொல்லி ஒரு நாளைக்கு 10 பேர் வருகின்றார்கள், அடுத்த நாள் 20 பேர் வருகின்றார்கள், அதுக்கு அடுத்த நாள் 50 பேர் வருகின்றார்கள், அதை தொடர்ந்து 100 பேர், 200 பேர், 500 பேர் என்று சொல்லி எல்லோரும் பாவ சங்கீதனம் செய்வதற்காகவே தந்தையிடம் வருகின்றார்கள். அந்த நகரத்திலே இருந்த அனைத்து அட்டுமொழியம் செய்கின்ற ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே அவரிடத்திலே வந்து ஆசி பெறுகின்றார்கள். அவரிடத்திலே வந்து பாவ சங்கீதனம் செய்கின்றார்கள். பாவசனம் செய்து நல்ல மனம் மாற்றம் அடைந்து இறைவனுக்குரிய ஒரு ஆற்றலை அவர்கள் பெற்றுக்கொண்டு செல்கின்றார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் எல்லாம் நினைத்தார்கள், இதோ இந்த மனிதர் சிறப்பான மனிதர், இவரிடத்திலே கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்கின்றது, ஆகவே அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவ்வப்போது வந்து பாவ சங்கீதனம் செய்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அதற்கான மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள். அவன் புரியவில்லை. இந்த மனித ஜான் மரியம் யானியின் இடத்திலே ஆயர்கள் கூட வந்து பாவ சங்கீதனம் செய்வார்களாம். அப்படி பெயர் பெற்ற ஒரு சிறப்பான மனிதர் இந்த மனித ஜான் மரியம் யானி. இந்த ஜான் மரியம் யானி பங்கு குருக்களின் பாதுகாவலராக திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றார். என்று சொன்னால் அவரை போல பங்கு குருக்கள் இருக்க வேண்டும், அவரை போல ஆசீர்வாதங்களை தருபவராக பங்கு குருக்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தாயார் திருச்சபை இந்த ஜான் மரியம் புனித ஜான் மரியம் யானியை பங்கு குருக்களின் பாதுகாவலராக அழைத்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, பங்கு குருக்கள் யாராக இருந்தாலும், அது திருத்தலாளியும் அதிபராக இருந்தாலும் சரி, அல்லது ஆலயத்தினுடைய வழிகாட்டுதல் தந்தையர்களாக இருந்தாலும் சரி, எந்த தந்தைகளாக இருந்தாலும், உங்களுக்கு தெரிந்த தந்தைகளாக இருந்தாலும் சரி, தெரியாதவர்களாக இருந்தாலும்,
அருள் தந்தையர்களுக்காக இந்த நாளிலே நீயும் சிறப்பாக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். ஆகவே உடைய ஜெபம் எங்களுக்கு தேவை. நாங்கள் இறைவன் ஆர்வத்திலே இன்னும் சிறப்பாக ஈடுபட வேண்டும் சொன்னால் உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. உங்களுடைய கருத்துகள் என்னவாக இருந்தாலும் அற்புத குழந்தை இயேசுவிடத்தில் சமர்ப்பியுங்கள். அதோடு பங்கு குருக்கள், உங்களுக்கு தெரிந்த குருக்கள், தெரியாத குருக்கள் எவ்வளவு பேர் வட இந்தியாவிலே தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு இரண்டு நிலைப்பாடுகளை மேற்கொள்கின்றார். ஒன்று, தான் யார் என தன்னுடைய சீடர்களிடத்தில் கேட்கின்றார். தன்னுடைய சீடர்கள் தான் எல்லாவற்றையும் அவர்களுக்கு இயேசுக்கு எடுத்துச் சொல்லுவதாக இருக்கின்றார்கள். எதை அவர்கள் பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதை இயேசுவிடத்தில் கேட்கின்றார்கள். ஆகவேதான் இயேசு அவர்களை கேட்கின்றார், நான் யார் என மக்கள் சொல்லுகின்றார்கள் என்று கேட்கின்ற போது ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். ஆனால் பேதுரு மிகவும் சரியாக சொல்லுகின்றார், நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, பேதுருவை நாம் பார்க்கின்ற போது எதையும் வெளிப்படையாக சொல்லுகின்ற அந்த வெளிப்படை தன்மை உடையவராக பேதுருவை நாம் பார்க்க, எது மனதிலே படுகின்றதோ அதை உடனடியாக இயேசுவிடத்தில் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த பதிலை அவர் சொல்லவில்லை, இயேசு அதனால் தான் சொல்லுகின்றார், நீ இந்த பதிலை சொல்லவில்லை, இறை ஆற்றல் தூய ஆவியினுடைய ஆற்றலால் இந்த பதிலை சொல்லியிருக்கின்றார். ஆகவே உங்களுடைய பெயர் பாறை பேதுரு, இந்த பாறையின் மீது என்னுடைய திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி அப்பொழுதே அவருக்கு இந்த ஆசியை வழங்கியிருந்தார். அன்புக்குரியவர்களை, நாம் யாராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் இயேசுவை நான் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆசீர்வாதமானது கிடைக்கின்றது. ஆசீர்வாதம் அற்புத குழந்தை இயேசுவை என்னுடைய உள்ளத்திலே நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அற்புத குழந்தை இயேசுவை என்னுடைய வாழ்நாளிலே முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று யாரெல்லாம் முன்வருகின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் இறைவன் ஆசியை வழங்குவதாக இருக்கின்றார். பேதுருவை போல பேதுரு எவ்வாறு தன் விசுவாசித்த அந்த விசுவாசத்தை வார்த்தையினாலே இயேசுவிடத்திலே எடுத்துரைக்கின்றார். தான் வைத்திருந்த அந்த விசுவாசத்தை அவர் அறிக்கையிடுகின்றார். அவ்வாறு அறிக்கையிருந்த போது கடவுள் அவருக்கு ஆசியை வழங்குகின்றார். அன்புக்குரியவர்களே, இதுதான் நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கின்றது. நாம் விசுவசிக்கின்றோம் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை நாம் அறிக்கையிட வேண்டும். அவ்வாறு அறிக்கையிடுகின்ற போதுதான் நம்முடைய விசுவாசம் உண்மையாக மெய்ப்பிக்கப்படுகின்றது. நான் இந்த விசுவாசத்திலே வாழ்கின்றேன், இந்த விசுவாசம் என்னை வாழ வைக்கின்றது. அற்புத குழந்தை இயேசுவை தேடி நாம் வருகின்றோம் என்று சொன்னால் அற்புத குழந்தை இயேசு என்னை வாழ வைக்கின்றார், என்னை ஆசீர்வதிக்கின்றார், என்னை வழி நடத்துகின்றார் என்று சொல்லி நாம் விசுவசிக்கின்றோம். ஆகவேதான் அற்புத குழந்தை இயேசுவின் ஆலயத்தை நோக்கி நாம் வருகின்றோம். இந்த நேரத்தில் மிகவும் சிறப்பாக இந்த மாத கருத்தாக மூத்த குடிமக்களுக்காகவும் கணவனால் கைவிடப்பட்ட கைம்பெண்கள் மற்றமாக கணவனை இழந்த கைம்பெண்கள் இவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். ஆகவே இவர்களுக்கு இறைவன் நாமே நல்ல ஆசிரியரை வழங்க வேண்டும் என்று இந்த நாளிலே சிறப்பாக மன்றாடுவோம். எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய தாய் தந்தையர்களை விட்டுவிட்டு இருக்கின்றார்கள், அவர்களை இல்லத்திலே சேர்த்திருக்கின்றார்கள், முதியோர் இல்லத்திலே சேர்த்திருக்கின்றார்கள், ஒரு சில பேரை கைவிட்டு விட்டிருக்கின்றார்கள், எவ்வளவோ பேர் அநாதைகளாக விடப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் கடவுள் ஆசீரை அளிக்க வேண்டும் என்று கொண்டாடுவோம். அது மட்டுமல்லாமல் கணவனை இழந்த கைம்பெண்கள் அவர்களும் எவ்வளவோ இன்னலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள், அவர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே சிறப்பாக அற்புத இயேசுவிடத்தில் நாம் அனைவரும் இணைந்து கொண்டாடுவோம். இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டும் இயேசுடைய திட்டத்திலே குறிப்பிடுவதாக இருக்கின்றார். ஒன்றுதான் பார்க்கின்றோம், இயேசுவை முழுமையாக அறிந்தவராக பேதுரு தன்னுடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கின்றார். ஆகவே இயேசு அதை உறுதிப்படுத்தி அவருக்கு ஆசியை வழங்குகின்றார். ஆனால் இரண்டாவதாக இயேசுவின் மீது கொண்ட அன்பின் விளைவாக இயேசு தன்னுடைய பாடுகளை அறிவிக்கும் போது பேதுரு சொல்கின்றார், இது ஒன்று வேண்டாம்,
வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புடு ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.